நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்கட்டும். நீ வந்து நீ உன் ஜாதி கணக்கு வந்து இன்னைக்கு கடல் பாசி மணி, அதாவது கடல் இயற்கை வளங்களை வந்து எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா கொள்ளி அடிக்கிற மாஃபியா கும்பலுக்கு காவல்துறை உடந்தையாக இருக்குது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில். அந்த உடந்தையோட சூழ்ச்சி தான் அந்த நம்ம அண்ணன் கோவிந்தராஜனுடைய இழப்பு காரணம், அதான் உண்மை. அப்போ இந்த நாட்டோட வளங்களை வந்து கடல் வளங்களை வந்து எல்லா பேரும் கொள்ளி அடிக்கலாம், மாஃபியா வந்து யார் உண்டால் என்ன வேணாலும் பண்ணலாம், அதை தட்டி கேட்டால் அவன் வந்து குற்றவாளி ஆயிடுவான், தேச துராகி ஆயிடுவான். நீங்கள் போடுறது பூராமே பொய் வழக்கு. எந்த மாவட்டத்திலேயாவது உண்மையான வழக்கு போடப்பட்டிருக்க அந்த மல்லர்குடிகள் மீது எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. இல்லை மல்லர்குடிகள் வந்து ஏதாவது ஒரு கடையை அடிச்சியா, இந்த அதை நொறுக்குனியா இதை நொறுக்குனியா, இல்லை அங்கே கிளவாண்டியா அங்கே கிளவாண்டியான்னு ஏதாவது ஒரு கேஸ் உண்மையான கேஸ் உங்களால் போட முடியுமா? உழைக்கிறாயா, நேர்மையா உழைக்கிறியா? ஏறு போட்ட இந்த நாடுக்கே சோறு போட்ட சமுதாயம் இன்னைக்கு ரோட்ல நிக்குது. அதுக்கு காரணம் நாம தான். நம்ம வந்து அடுத்தவங்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம எல்லாரும் அணித்தரணும், சரியா? நம்ம வந்து அடுத்தவங்களை குறை சொல்றோம். இன்னைக்கு வந்து ஒரு முனியசாமி அதான் தங்க முனியசாமியோட அப்பனும் ஏற்றையாதான் துப்பாக்கி சுடுல வந்து அந்த ஆளுக்கு வந்து ஜாதி வரி பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு பாரம்பரியமாக வந்து இந்த தேவேந்திரோட வேளாளர்களை வந்து அடிக்கணும் அடிமைப்படுத்தணும் நினைக்கிறத வந்து முழுக்க முழுக்க நடக்காது. நடக்காமல் இருக்கிறதுக்கு நாமளும் எல்லாரும் ஒரு அணியில் இருக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு வழியிலையும் வந்து ஆமாம் இந்த பரமக்குடி துப்பாக்கி சுடலுமே வந்து தங்க முனியசாமி மேலே எப்பயாரே இருக்கு. அவர் தான் சுட்டதே வந்து ஒரு வாத்தியாரை போட்டு அடிக்கிறாங்க. இன்னைக்கு இதே பசுவ பாண்டியை நம்ம அப்பாவாக இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல விட்டுருப்போமா பசுவ பாண்டியரா? இதே நம்ம கோவிந்தாணி நம்ம கூட பிறந்த சகோதரராக இருந்தால் நம்ம விட்டுருப்போமா? இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவேந்திரங்க வந்து இவ்வளவே இருக்கீங்களா? இவ்வளவே இருக்கீங்களா? அப்போ அவையவே வீட்டில் வந்து ஒரு இளவு விழுந்தால் மட்டும்தான் ஒன்று சேருவீங்களா? ஒரு தேவேந்திரனுடைய போராட்டத்துக்காக குரல் கொடுத்த நம்ம கோவிந்தராஜ குடும்பத்துக்கு யாருமே இன்னும் வரமாட்டீங்களா, அணித்தரல மாட்டீங்களா? இப்படியே இதே இது இன்னி ஒரு ரெண்டு மூணு போராளிகள் இருக்காங்க, அவங்களையும் என்கவுண்டர் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மக்கள் இப்படியே தான் இருக்க போகுது. நம்ம எல்லா பேருமே ஒவ்வொருத்தவங்களும் நம்ம தலைக்கணங்களை வந்து விட்டுட்டு எல்லாரும் ஓரணியில் அணித்தரணும். ஒவ்வொரு கட்சிகள் பாகுபாடுகள் இருந்தாலும் அவங்க தலைவர் சமுதாய தலைவர்கள் எந்த லைன் ஒரு அவங்க ஒரு லைனில் வந்து சரியாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொதுமக்கள் வந்து எல்லாரும் ஓரணியில் அணித்தரணும். இன்றைக்கி கோவிந்தராஜன் பாடி வந்து ஒரு அனாதையாக கிடக்கு. இன்னைக்கு இந்த தலைமைச் செயலம்னு சொல்லக்கூடிய இந்த பரமக்குடி மக்கள் நம்ம மக்கள் இவ்வளோதான் இருக்கீங்களா? எத்தனை அடக்குமுறை, எத்தனை எங்களுக்கு இன்சல், எல்லா சமூகமும் எங்களை எதிரியா பார்க்க, அதையும் மீறி நாங்கள் சரித்திரம் தான் படைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சமுதாயத்தை மானத்தை காப்பாற்றுறதுக்கு எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த அடிப்பணியும் எவனுக்கு அடிப்பணிய மாட்டான், எவனாக இருந்தாலும் சரி கேட்டுக்கோங்க. காவல்துறையாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், என் தேவேந்திரோட சமுதாயத்தை அடக்கணும்னு எவன் நினைச்சாலும் தரு அறுப்போம், பேர்லயே கருவா இருப்போம். எவனா இருந்தாலும் சரி எச்சரிக்கின்றேன், ராமர் பாண்டியன் பேசுறேன், சரியா? யாரா இருந்தாலும் சரி, இதே கோவிந்தராஜனை வந்து ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க அவர் மேல எத்தனை திருட்டு வழக்கு இருக்கு, எத்தனை கொள்ளை வழக்கு இருக்கு, எப்பயார புறம் எடுத்து போடு பாத்துருவோம். இந்த சமுதாய ரீதியா பாண்டித்துறை மாவீரர் பாண்டித்துறைக்காக இன்னைக்கு கூட பிறந்த அண்ணனுக்காக இந்த சமுதாய மானத்திற்காக வந்துதான் பண்ணாரு. அப்படியா அவர் அவர் இல்ல பொதுவாக யாரே தவறு பண்ணியிருந்தாலும் நீ என்ன செய்யணும், சட்டத்து முன்னால நிப்பாட்டு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒற்றுமை இல்லப்பா, அதான் உண்மைய. இவ்வளவுதான் நம்ம தேவந்தரோட மக்களா? ஒன்றரை கோடி மக்கள் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்லயும் வெட்டி பேச்சு பேசுற எல்லாருமே இங்க வர வேண்டியதானே? வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் பேசுற வெட்டி பேச்சுக்கு இங்க வரணும். பரமக்குடி துப்பாக்கி சுடலயே நம்ம விட்டுட்டோம்ல எல்லாத்தையுமே. நம்ம மக்களை அடிச்சு ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம அடிச்சு சித்திரவதை பண்ணி தங்கமுனியசாமி சொல்றாரு. இன்னொரு நாள் வந்து இதே ராமர் பாண்டியனோட சுடட்டேன் பார்த்துக்குறோம் என்னான்ட்டு. ஏன்னா இந்த உயிருக்கு பயந்தவங்க கிடையாது, இந்த மல்லங்க கிடையாது. இந்த மல்லர் குடிய வந்து சுட்டுடலாம். நான் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து ராமகுமாரை வந்து கரண்டை பிடிக்க வச்சேன். ஜெயராம மரவன் தான் வந்து அங்கே வந்து கரண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு குலை முயற்சிக்கு உருவாகி எல்லாமே செஞ்சாப்புல வச்சாங்க.
அதுக்கு இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கோமா? எதுக்காக ராமகுமார் இறந்தான்றாவது தெரியுமா? அவங்க குடும்பம் ஒரு விவசாயி, வெளி உலகம் தெரியாத ஒரு பாமர மக்களுடைய மகன்றதுனால தானே யாரும் கேட்க முடியல. நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று சேருங்க. நம்மளுக்குள்ளே வீட்டு சண்டை வாக்கா சண்டைக்கெல்லாம் கோவணத்தை வரைஞ்சிக்கிட்டு சண்டை வர்றீங்கல்ல, சமுதாயத்துக்காரனை வெற்றியாண்டா மக்கள் கிளம்பு நின்றுக்குருவா. ஆ, நம்மளுக்குள்ளே மட்டும் சண்டை போடுறோம்ல எல்லாருமே, அடுத்தவனை இருக்கிறதுக்கியா நீங்கள் பின்வாங்குறீங்க? ஆ, இன்னைக்கு விவசாய பிரச்சனைக்காக போய் பூரா நின்று முண்டமா